சுமார் 1372 விடுதிகள் இருக்கின்றன. இதில் வந்து 158 விடுதிகள் வந்து கல்லூரி விடுதிகளாக மட்டுமே இருக்கின்றது. இந்த விடுதிகளில் சுமார் ஒரு 60,000 பசங்க படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக நிறைய முன்னெடுப்புகள் இந்த அரசாங்கம் செய்து கொண்டு வருகின்றது. உதாரணமாக இந்த வருடம் 100 கோடி எங்களுடைய விடுதிகளை புனரமைப்பதற்காக வழங்கப்பட்டு உள்ளது. இந்த 100 கோடியில் சுமார் 500 விடுதிகளை நாங்கள் புனரமைக்கப் போகின்றோம். கழிவறைகள் மற்றும் தங்கும் இடங்களை நாங்கள் சரி செய்யப் போகின்றோம். இது தவிர்த்து வருகின்ற மாணாக்கர்களுக்கு ஒரு வெல்கம் கிட்டு, அதில் வெல்கம் கிட்டில் வந்து ஒரு நல்ல பாய், நல்ல தலையணை, நல்ல அவர்கள் சாப்பிடுவதற்காக ஒரு பிளேட் அண்ட் டம்ளர்ஸ் போன்றவை வழங்கப்பட உள்ளது. இது தவிர்த்து நாங்கள் வந்து அவங்களுடைய தனித்திறனை வளர்த்துக் கொள்வதற்காக சிறந்த நிறுவனங்களுடன் இணைந்து பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளோம். ஏற்கனவே வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சேர்ந்துட்டு பசங்களுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு தயார் பண்ணுறதுக்காக அவர்களுக்கு பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இது வந்து நாங்கள் இப்போ சென்னையில் வந்து காமன் கிச்சன், பசங்களுக்கு சுகாதாரமான மற்றும் தரமான உணவு வழங்குவதற்காக காமன் கிச்சன் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வந்து அமுத சுரபி என்ற ஆப் மூலம் வந்து நாங்கள் வந்து எப்பொழுதும் நாங்கள் அந்த தரவுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பசங்களுக்கு எப்பொழுது சாதம், எப்பொழுது அவர்களுக்கான உணவுகள் வழங்கப்படுகிறது, அந்த உணவின் தரம் எவ்வாறு வழங்கப்படுகின்றது என்பதை மாணாக்கர்களும் அங்கே உள்ள வார்டன்களும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மானிட்டர் பண்ணிட்டு இதை வந்து நாங்கள் ஒரு சிங்கிள் டேஷ்போர்டில் வந்து டைரக்டர் ஆஃபீஸ் மற்றும் செக்ரட்டரியேட்லேருந்து நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறோம். பசங்களுமே வந்து மெஸ் கமிட்டி அமைச்சு பசங்களுமே அதில் இணைந்திருக்கிறார்கள். பசங்களும் அவங்களுடைய ஃபீட்பேக், இன்றைக்கு உணவு வந்து தரமாக இருந்தா இல்லையா என்பதையும் அவர்கள் அதில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து சென்னையில் மட்டும் முதல்ல ஆரம்பிச்சிருக்கும், 2 இடத்துல காமன் கிச்சன் இருக்குது. இதே விஷயங்களை வந்து நாங்கள் மதுரை, திருச்சி மற்றும் கோயம்புத்தூர்லையும் அறிமுகப்படுத்துவதற்காக இந்த வருடம் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ப்ளஸ் பசங்களுடைய வருகை மற்றும் அவர்களுடைய படிப்போடைய தரவுகளையுமே வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக நல்லோசை என்ற ஒரு 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 மானிட்டரிங் சிஸ்டம் ஏற்பாடு படுத்தியிருக்கிறோம். அது மூலம் வந்து பசங்களுடைய அட்டெண்டன்ஸு, அவங்களுடைய மார்க்ஸ் போன்றவையை நாங்கள் பார்த்துக்கொண்டு அவருடைய படிப்புக்கு தேவையான விஷயங்களையும் நாங்கள் செய்வதற்காக முன்னெடுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். புதிதாக நாங்கள் கட்டி கொண்டிருக்கும் விடுதிகள் எல்லாமே வந்து மாணாக்கர்களுக்கு அவர்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பதற்கான வசதி ஏற்படுத்தி கொடுத்ததற்காக அவர்களுக்கு ஒரு கட்டில் மற்றும் அதற்கான மேஜை நாற்காலியும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். முன்ன உள்ள ஹாஸ்டலோட டிசைன்ஸ் எல்லாமே ஒரு குழந்தைக்கு ஒரு மாணாக்கர்களுக்கு வந்து 3 ஸ்கொயர் மீட்டர் தான் இடம் இருக்கும். இது வந்து இப்பொழுது வந்து ஒரு 5 ஸ்கொயர் மீட்டர் அளவு இடத்தை நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் பசங்களுக்கு வந்து உட்கார்ந்து படிப்பதற்கு ஒரு ஏற்ற சூழல் அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது தமிழக அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை செய்து வருகின்றது. உதாரணமாக நம்மளுடைய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் தொகையில் உயர்கல்வியில் படிக்கும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகின்றது. அவர்களுக்கு ஹாஸ்டல் தேவைகள் நிறைய இருக்கின்றது. இந்த ஹாஸ்டல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் சென்னையில் வந்து எம்சி ராஜா மற்றும் கோடம்பாக்கம் ஆகிய இடங்களில் மாடல் விடுதிகள், நவீன விடுதிகள் சுமார் 500-600 மாணாக்கர்கள் தங்கும் வகையில் கட்டி கொண்டு வருகின்றோம். அத்திட்டத்திலிருந்து வரேன். ஃபஸ்ட்டு நான் சென்னையில் படிக்கணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். அதுக்கேற்ற மாதிரி ஜாயின் பண்ணேன். எனக்கு எங்கேயுமே ஹாஸ்டலில் கிடையில. ஃபஸ்ட்டு எடுத்து வெளியே எங்கே ரூமில் தங்கலாம்னு பார்த்தா மாதத்துக்கு 10,000 ஃபுட்டெல்லாம் சேர்த்தாகும். அதுக்குதான் எம்சி ராஜா ஹாஸ்டல் இருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. அப்ளிகேஷன் போட்டேன், போர்டில் நேம் வந்தது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் வந்து இங்கே தான் ஜாயின் பண்ணேன். 3 மாதம் ஆகுது. ஃபுட்டு பிளேஸ் எல்லாம் நல்லா இருக்குது. லைப்ரரி இருக்குது. ஈவினிங் எல்லாம் சுண்டல் தராங்க. காலை பிரேக்ஃபாஸ்ட் வந்து 7 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மதியம் அதுக்கேற்ற மாதிரி 12:30 சாப்பாடு. நைட்டு வந்து 7 மணிலேருந்து 10 மணி வரை சாப்பிட்லாம். சாப்பாடு நல்லாயிருக்கும். நம்ம வெளியே எங்கே ஹோட்டலில் சாப்பிடறோ அந்த இது ரேஞ்சு தான் வரும். அந்தளவு நல்லா இருக்கா சாப்பாடை பொறுத்த வரையும். அதாவது அருமையில் இருக்கிற பசங்களுக்கு வந்து ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது நல்ல வாய்ப்பு. எம்சி ராஜ் ஹாஸ்டல் தமிழ்நாடு அரசு வந்து நிறைய புது புது திட்டம்லாம் இது பண்ணிட்டுருக்காங்க. அதுபோல் இந்த ஹாஸ்டலும் ஃப்ரீயாக இருக்குது. எனக்கு வந்து 3 வருஷம் படிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் ஆர்மி ஆகணும் தான் ஆசைப்பட்றேன். அதேமாதிரி அதுக்கும் அந்த ஹாஸ்டல் நல்லா யூஸ் ஆகும். என் பேர் காவியா. நான் நெக்ஸ்ட் டூலேருந்து பேசுகிறேன். இங்கே நிறைய ஸ்கில்லெலாம் இருக்குது. அதேமாதிரி நாங்கள் படிக்கிறதுக்கு நல்ல தேவையான எல்லா பொருட்களும் இங்கே கொடுக்குறாங்க. நாங்கள் என்னென்ன இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுமோ அதெல்லாம் வெளியிருந்து வந்து எங்களுக்கு நிறைய நாலேஜ் எல்லாரும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. என்னோட நேம் வந்து இனிஷா. நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஊத்தங்கரையிலேருந்து வரேன். நான் எங்கள் பிரசிடென்சி காலேஜில் பிஎஸ்சி ஜுவாலஜி ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இந்த ஹாஸ்டல் வந்து 3 இயர்ஸ் ஆகுது. நான் வந்து 3 இயர்ஸில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் அந்த ஹாஸ்டலில் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். எனக்கு தேவையான எல்லா விஷயமும் இந்த ஹாஸ்டலில் கிடைக்குது. என் பேர் கலைவாணி. நான் அரசு ஆதீனா முதுகலை மாணவியர் விடுதியில் தங்கி படிச்சிட்ருக்கேன். நான் வந்து முதுகலை 2ஆம் ஆண்டு கணிதவியல் துறையில் ராணிமேரி கல்லூரியில் படிக்கிறேன். நான் வந்து கிராமத்திலேருந்து சென்னை வந்திருக்கேன். நான் முதன் முதலாக இப்போ தான் சென்னை வந்து பார்த்துருக்கேன். நான் சென்னை வந்ததுலேயே நான் படிக்கிறது அரசு கல்லூரி. நான் தங்கி இருக்கிறதும் இப்போ அரசு விடுதி. எனக்கு வந்து எல்லாமே இலவசமாகவே கிடைக்குது. இலவசமாக கிடைக்கிற எல்லாமே தரமாகவே கிடைக்குது. என்னுடைய பேர் திவ்யா. நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் சிறுநல்லூர்லேருந்து வரேன். என்னோடய கிராமம் வந்து ரொம்ப பின்தங்கிய கிராமம். அங்கேருந்து சென்னைக்கு வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டியோட
ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தங்கி படித்து என்னுடைய ஊருக்கே நான் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறேன் இப்போ.